அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லாட்டி கட்டாயம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்க ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய செப்பரேட் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான மாதமாக கடகராசிக்கு அமைகிறது. மற்ற ராசியை விட 12 ராசியில் இந்த கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சாமி எப்படி சொல்கிறீங்க? கடகத்தை பொறுத்தவரையிலே இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் 7ல் இருந்த குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துக்கு போயிருந்தார். அப்போ ஏப்ரல் மாதத்திலிருந்தே கடகராசிக்கு நேரம் சரியில்லை என்பதுதான் உண்மை. ஏப்ரலுக்கு முன்னாடி வரலும் ஓரளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு நன்மை நடந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. ஒரு சில வேலைகளை எல்லாம் அவங்க செய்து முடிச்சிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் ஏப்ரல் பார்த்தீங்கனாக்கா இது எல்லாம் அப்படி பொசிஷன் வந்து தலைகீழாக மாறியிருக்கும். எடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்து தள்ளி தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும், தடைகள் வந்திருக்கும். இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்களால சிந்திக்க முடியாத வகையில் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் இந்த குரு பகவானுடைய 8ஆம் பாவ பயணம். அந்த 8ல் இருந்த குரு பகவான் மீண்டும் 7ஆம் பாவத்திற்கு வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த அக்டோபர் மாதம். அப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் நிவர்த்தி அடைந்தால், இயல்பு நிலைக்கு வந்தாலே அந்த குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக சமமான பார்வையாக 180 டிகிரியில் கடகத்தை பார்த்து விடுவார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்ற வார்த்தைக்கு இணங்க கடகராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் இது நாள் வரையில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஹெல்த் வைஸ் நீங்கள் பாதிக்க அஃபெக்ட் ஆகிருக்கலாம், சஃபர் ஆகிருக்கலாம், அல்லது வந்து பண தேவைகள் ஃபண்ட் டிமாண்டில் சஃபர் ஆகிருக்கலாம், குடும்பத்தில் சஃபர் ஆகிருக்கலாம், பிஸ்னஸ்லேயா இருக்கலாம், உங்களுடைய ஜாப்லேயா இருக்கலாம், மேபி எனி ஒன்ல நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அந்த சிக்கல்களில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வளர்ச்சிகள் கட்டாயம் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் கடகராசி அன்பர்களே. அதே போல் உங்களுடைய கடன் சுமைகள் அது குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியுடைய கடன் சுமைகள் குறையும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதோ, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டதோ, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டதோ, அல்லது வந்து ஒரு பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, நேம் ஸ்பாயில் சம்பந்தப்பட்டது, தலைகுனிவு, வீண்படி அவமானங்கள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான மாதம். அப்போ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான மந்த்து அப்படின்னு தான் நம்ம ரொம்ப கவனமாக இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அது ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்பொழுது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களையும் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன பிராயச்சித்தங்கள் என்ன என்ற விஷயத்தை சொல்ல முடியும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே வேலைக்காக நீண்ட காலமாக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதோடு மட்டுமல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், வீண் விரயங்கள் வீண் செலவுகள் குறையும், அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும், மனக்குழப்பங்கள் தீரும், பல நன்மைகள் நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு மனசு அளவில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், எதனால் நாம் முன்னுக்கு வர மாற்றங்களை அந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சாமி, ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது, நான் முன்னுக்கு வர முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது, ஏதாவது யாராவது எனக்கு செய்திருக்கிறாங்களா, ஏதாவது மந்திர மாந்திரிகங்கள் இருக்கா, வைப்பு தோஷங்கள் இருக்கா, இடுதோஷங்கள் இருக்கா, எந்த மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருந்திருப்பாங்க, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம்தான் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா திரும்பவும் அந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் ஒரு மாதம் தாங்க நவம்பர் 13ஆம் தேதி திரும்பவும் 8ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே அரசியலை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு நீங்கள் சாதிக்கணும் செய்யணும் இல்லையா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்தில் அதை செய்யுங்க, உங்கள் பேர் நல்லா நிலச்சி நிற்கும். முயற்சிக்கான மாதம் அரசியலுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகள் இருக்கும், உங்களுடைய புதிய முதலீடுகள் இருக்கும், அந்த புதிய முதலீடுகள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வேணா சமயம் நவம்பர் மாதம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, ஆனாலும் இது அக்டோபர் 10ஆம் தேதிக்கு இருந்து நவம்பர் 13க்குள்ளே நீங்கள் இந்த தேதிகளை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க என்று சொன்னால் நிச்சயமாக சினிமா துறையை பொறுத்தவரையிலே வளர்ச்சி இருக்கும் கடகராசி நேயர்களே. அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, குரு பார்க்க கோடி நன்மை. ஆகவே திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், காதலர்கள், இப்போ சொசைட்டியில் வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவர்கள், ஆண் பெண் உறவு முறைகள் இதெல்லாமே மேம்படும். அந்த ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நன்மைகள் நடக்கும் கடகராசி நேயர்களே என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சியாகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.